video la undu pathinga appadina nammaloada PhonePe application la undu pathinga appadina nammaloada bank statement ah nammaloada PhonePe application laye vandu download pandradukana oru new future ah ipo vandu PhonePe vandu introduce pannirukku indha future ah eppadi nama enable pandradhu eppadi nama use pandradhu ippadhaki indha future vandu work aagudha illaya idoda final result enna idha pathina ella detail la indha video la live ah ve paakaporum so adukku munadi neenga idhu varaikkum nammaloada channel ku subscribe pannala appadina marakama subscribe pannikonga nammaloada videos ungalku ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட फ्रेंड्सக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட பேங்க் ஸ்டேட்மென்ட்ட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களோட PhonePe அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா செக் பேலன்ஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க சோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணதுமே நீங்க இதுவரைக்கும் லிங்க் பண்ண பேங்க் டீடைல் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும் அதுக்கு கீழேயே வந்து பாத்தீங்க அப்படினா பேங்க் ஸ்டேட்மென்ட் அப்படிங்கற ஒரு நியூ ஆப்ஷனை இப்போ வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க சோ இந்த ஆப்ஷன் மூலமா எந்தெந்த பேங்க்லலாம் ஸ்டேட்மென்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் இப்போ வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க வந்து உள்ள லிங்க் பண்ணனும் சோ அந்த பேங்க்ல வந்து அவங்க பர்టి큘ரா எந்த பேங்க் சொல்றாங்களோ அந்த பேங்க மட்டும் தான் உள்ள லிங்க் பண்ண முடியும் அத லிங்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டேட்மென்ட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே அடுத்து வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இது அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க சோ கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா இதோட டீடைல் நிறைய வந்து கொடுத்திருப்பாங்க சோ எல்லாத்தையுமே ஒரு கே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு கீழ ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படினா கெட் ஸ்டார்ட் வித் ஏஏ அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க சோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணதுமே அடுத்து வந்து உங்களோட ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படினா ரெஜிஸ்டர் வித் ஓடிபி அப்படினு கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை நீங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணனும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கனா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க அத வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சோ இதுல இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா எல்லா பேங்கோட ஸ்டேட்மென்ட்டையும் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படினு கேட்டிங்கனா டெஃபினட்டா முடியாது சோ எந்த பேங்கோட ஸ்டேட்மென்ட்டையும் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு டவுன்லோட் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன் பாருங்க சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா டோட்டலா ஒரு நான்கு விதமான பேங்க் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படினா ஆக்டிவ் பேங்க்ல வந்து இருக்குது இந்த நான்கு பேங்கை தவிர மத்த எந்த பேங்கோட ஸ்டேட்மென்ட்டையும் இப்போதைக்கு இதல வந்து டவுன்லோட் பண்ண முடியாது சோ இதல வந்து பாத்தீங்க அப்படினா இப்போதைக்கு உங்ககிட்ட AU பேங்க் அக்கவுண்ட் இருந்தது அப்படினாலோ இல்ல ஃபெடரல் பேங்க்ல உங்ககிட்ட FI பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தாலும் சரி இல்ல ஃபெடரல் பேங்க்ல டைரக்ட் அக்கவுண்ட் இருந்தாலும் சரி இல்ல ஜூபிட்டர் பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தாலும் சரி நீங்க ஃபெடரல் பேங்கை சாய்ஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதுக்கு அப்புறம் கர்நாடகா பேங்க்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தா செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எஸ் பேங்க்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்ததுனா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் டோட்டலா இந்த நான்கு விதமான பேங்க் மட்டும்தான் இப்போதைக்கு ஆக்டிவ்ல இருக்கு இந்த நான்கு விதமான பேங்க்ல மட்டும் நீங்க வந்து ஸ்டேட்மென்ட் வந்து உங்களோட PhonePe அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க மத்த பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படினா இப்போதைக்கு லிஸ்ட்ல இல்ல சோ மத்த பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படினா கீழ வந்து கொடுத்திருப்பாங்க நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா நோட்டிஃபை மீ அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா உங்களோட பேங்க் வந்து எப்போ இதுல வந்து ஆக்டிவ் லிஸ்ட்ல வருதோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அதுக்கு அப்புறமா உங்களோட பேங்க் ஸ்டேட்மென்ட்டை நீங்க அதல டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இப்போ கீழ என்னென்ன பேங்க் வந்து கொடுத்திருக்காங்கன்னு காமிக்கி சோ கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா இதுல உங்களுக்கு எல்லா விதமான பேங்க்ஸ்மே இதுல வந்து இருக்கும் பட் எந்த பேங்க்மே ஸ்டேட்மென்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது எல்லாமே நோட்டிஃபை மீ அப்படினா இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ICICI பேங்க் அப்புறம் IDFC பேங்க் இந்தியன் பேங்க் இதெல்லாம் அக்கவுண்ட் வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் வந்து நோட்டிஃபை மீ அப்படிங்கறத மட்டும் தான் நான் வந்து கொடுத்து வச்சேன் அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படினா ஃபெடரல் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு அதாவது FI அக்கவுண்ட் இருக்குது சோ அது வந்து ஃபெடரல் பேங்கோட தான் அத வந்து இப்போ நான் செலக்ட் பண்றேன் சோ இப்போ மறுபடியும் வந்து டாப்க்கு வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கிட்ட வந்து ஃபெடரல் பேங்க் இருக்குது சோ அதனால நான் இத வந்து சாய்ஸ் பண்ணா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகணும் சோ அதனால நான் இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் செலக்ட் பண்ணதுமே அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆகும் நான் வந்து FI பேங்க் தான் வச்சிருக்கேன் ஆட்டோமேட்டிக்கா என்னோட பேங்க் வந்து உள்ள ஃபெட்ச் ஆகுது பாருங்க சோ FI பேங்க் வச்சிருந்தாலும் ஜூபிட்டர் பேங்க் வச்சிருந்தாலும் அது வந்து ஃபெடரல் பேங்கோட தான் அதனால செலக்ட் பண்ணிக்கலாம் தாராளமா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்னு இருக்கும் இத வந்து செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் அண்ட் லிங்க் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து அகைன்ஸ்ட் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க இது வந்து உங்களோட பேங்கை வெரிஃபை பண்றதுக்கு அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபெடரல் பேங்க் வந்து வெரிஃபை ஆயிருச்சு இப்போ ஃபெடரல் பேங்கை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள லிங்க்கும் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் கொடுத்துருக்கிற இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இதை வந்து மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும்
ஆகும். இதில் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட்டை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன்லோட்லாம் ஒன்றும் ஆகலை. ஸோ அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வில் நோட்டிஃபை யூ வென் இட்ஸ் ரெடி. அதாவது இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெடி ஆனதும் நாங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்போம், அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன், ஆக்டிவேட் பண்ணி என்னோட ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ நான் மறுநாள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போதும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ரிக்வஸ்ட் வந்து இது மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆச்சதை தவிர எனக்கு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வந்து டவுன்லோட் ஆகலை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்றும் இமீடியட்டாக வந்து டவுன்லோட் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களோட மொபைல் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக யூஸ்லெஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நான் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 24 hours ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இதில் வந்து டவுன்லோட் ஆகலை. ஸோ ஃபியூச்சரில் ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் வந்து நல்லா டெவலப் ஆகி இன்ஸ்டண்டாக வித்தின் செகண்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்தது அப்படின்னா வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நம்மளோட ஃபோன்பே அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிற இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் அப்ளிகேஷனையே ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்லேயே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இவ்வளோ டைம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெடியான பிறகு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். பட் எனக்கு வந்து 24 hours ஆகியும் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு வந்து டவுன்லோட் ஆகலை, எனக்கு நோட்டிஃபிகேஷனும் இது வரைக்கும் வரல. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து நேற்றே வந்து இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது டவுன்லோட் ஆகலை. சரி, ஒரு 1 hour கழிச்சு நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், பட் எதுவுமே டவுன்லோட் ஆகலை. இப்போ 24 hours ஆயிடுச்சு, அப்போவும் வந்துட்டு எதுவுமே வந்து டவுன்லோட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபோன்பே அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிற அந்த புது அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.